ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து சுக்கா ரொட்டி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் உப்பு கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து காலிஃப்ளவரில் ஒரு மசாலா பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சுக்கா ரொட்டிக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயே நம்ம ஊற்றுறதில்ல, மாவுலாம் எண்ணெயே எதுவுமே ஊற்றாமல் இப்போ நார்மல் வாட்டர் தான் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சுடுதண்ணி கூட எதுவும் வெது வெதுப்பான தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைவாங்க, அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரொட்டி சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும். ஆயில் எதுவுமே ஊற்றலை. இப்படி நல்லா பிசைஞ்சு நல்லா இப்படி பிசையும் போது நல்லா இப்படி இந்த விரலில் அழுத்தி பிசைங்க. அந்தளவுக்கு தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே காலிஃப்ளவர் மசாலா பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் மசாலாவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரெண்டு தக்காளியை வந்து அதில் உள்ள சாரை எடுத்துட்டு இந்த மாதிரி சாரை புளிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும், அந்த சாரோட போடும்போது புளிப்பாக இருக்கும். அதுக்காக அதில் உள்ள சாரை எடுத்துட்டு இந்த சாரை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். அரைக்கும்போது மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மிக்சி ஜார் எடுத்தேன். நீங்கள் இஞ்சாக இருந்ததுன்னா ஒரு இஞ்சி சைஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டும் போட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். வெங்காயம் முக்கால் எல்லாம் ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்குது. பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். பாதி வெங்காயம் தாளிக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை இப்போ தனியாக எடுத்துடலாம். அந்த தக்காளி சாரோடு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி தக்காளி நறுக்கியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நறுக்கி போடும்போது கட் பண்ணி அரைச்சி போடும்போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி போடும்போது நல்ல கிரேவி கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அரைக்க போகிறேன். நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி தக்காளியும் கூட கட் பண்ணி அதிலே வதக்கினாலும் வதக்கிக்கலாம். இப்படி அரைச்சி போட்டால் நல்லா கிரேவியாக இருக்கும். அதுக்காக இப்போ தக்காளியும் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, நான், சுக்கா ரொட்டி எல்லாத்துக்குமே, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீட்டில் குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்லி கொடுத்தது. அவங்க வந்து செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஆயில் காயட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்போ நல்லா வதக்கும்போது தான் அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வதக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பூடி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர் அதில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடலாம். இந்த தக்காளி அதை புளிஞ்சிருக்கிற சாரோடு நான் வச்சு போடுறேன். இப்போ இது கூட தக்காளி அரைச்சி வச்சு தக்காளியும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும், இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பச்சை வாடை அடிச்சிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அது மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போது மிக் ஜார் கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மசாலா வாட்டம் பண்ணியிருக்கிறேன் கெட்டியாக. நீங்கள் குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயமெல்லாம் அதிகம் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கிரேவியாக அப்படியே கூட்டு மாதிரி பண்ணி ரசம் வச்சுட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ரசம் வச்சுட்டு இல்லை தயிர் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் வச்சு இப்படி கிரேவி மாதிரி அப்படியே பரட்டினாப்பில் எடுத்தோம்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், நல்லா வதங்கிட்டு. ஆனால் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவர் மசாலா. இதிலே நம்ம வந்து கடலை போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ஒயிட் சன்னா போட்டு கூட இந்த மாதிரி இந்த மசாலா போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா அப்படியே தூவிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மாதிரி இந்த மாதிரி கிரேவி மசாலா மாதிரி வச்சுருக்குறேன். நீங்கள் கிரேவி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் மசாலா. இப்போ வந்து சுக்கா ரொட்டி பண்ணிக்கலாம். இப்போ சுக்கா ரொட்டிக்கு எல்லாம் மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணில் ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இந்த மாதிரி தரையில் நான் இன்றைக்கி வந்து தரையை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு கீழே போட்டு இப்படி நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையுமே தேய்ச்சி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கல் காய வச்சு எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. கேஸை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரொட்டிக்கு நம்ம சுத்தமாக எண்ணெயே ஊற்ற வேண்டாம். இப்படி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. பாருங்க நல்லா உப்பி வரும். இது சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா உப்பிட்டு வருது. இந்த மாதிரி அழுத்தி விட்டால் தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா உப்பிட்டு வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்படி செஞ்சு வச்சுட்டு உடனே மூடி போட்டு வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறாப்புல இருந்தால் நீங்கள் நெய்யும் கூட தடவி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒன்று எடுத்து போடலாம். உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டோன்னே இப்படி நல்லா இந்த துணியை துணி வச்சு அழுத்தி விடுங்க. அதே அப்பப்போ ஊட்டி ஊட்டி உடனே இப்படி நல்லா அழுத்தி விட்டால் தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள் எப்படி நல்லா புஸ்துன்னு பூரி ஏட்டை உப்பிட்டு வருது. இந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். உள்ளேயும் கூட ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மூணாவது நாள் திருப்பி போடும்போது தான் இந்த மாதிரி நல்லா துணியை வச்சு அழுத்தியே பிடிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி அப்படியே உள்ளே நல்லா லேயராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த சுக்கா ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறாப்புல இருந்தால் நெய் தடவிக்கங்க செஞ்சதுக்கப்புறம். இது செஞ்சு சூடாக நான் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க இப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கெல்லாம் ஆயிலே சேர்க்க வேண்டாம்னா இந்த மாதிரி சுக்கா ரொட்டி செஞ்சு நான் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள் நல்ல புஸ்ஸுன்னு பூரி ஏட்டம் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி சுட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும்.